ஓடிடி தளங்களை அரசு கேபிள் டிவி மூலமாக ஒளிபரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி புதிய தலைவர் குறிஞ்சி என் சிவகுமார் தெரிவித்துள்ளார். சென்னை எறும்பூரில் உள்ள தமிழ்நாடு அரசு கேபிள் நிறுவன அலுவலகத்தில் புதிய தலைவராக சிவகுமார் பொறுப்பேற்றுக் கொண்டார். பின்பு பேட்டி அளித்த அவர் நஷ்டத்தில் இயங்கும் அரசு கேபிள் டிவி நிறுவனம் லாபத்தில் கொண்டு வரப்படும். தமிழகம் முழுவதும் 3 மாதங்களுக்கு மேலாக செயல்படாத நிலையில் உள்ள அரசு செட் ஆஃப் பாக்ஸுகளை கேபிள் ஆபரேட்டர்கள் அரசிடம் ஒப்படைக்க வேண்டும். அரசு செட் ஆஃப் பாக்ஸுகளை கொடுக்காமல் கூடுதல் லாபத்திற்காக தனியார் செட் ஆஃப் பாக்ஸுகளை விற்கும் ஆபரேட்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் கொரோனா காலத்தில் மாணவர்கள் இணையதளம் வாயிலாக வகுப்புகளில் கலந்து கொள்வதால் கேபிள் வழியாக இணையதள வசதியை கிராமங்கள் வரை கொண்டு சேர்ப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். அரசு கேபிள் டிவியை பொறுத்தவரை 140 ரூபாய் மற்றும் ஜிஎஸ்டி வரியுடன் 200 சேனல்கள் வழங்கப்படுகிறது எனவும் சிவகுமார் கூறினார். நமது தாயுள்ளம் கொண்ட தலைவர் அவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், ஈரோடு மாவட்டம் பெரியார் பிறந்த மண்ணில் பிறந்த எனக்கு இந்த பொறுப்பினை கொடுத்தது மிக மகிழ்ச்சியாக உள்ளது. அவர் நமது தலைவர் அவர்கள் 50 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட 1/2 நூற்றாண்டு காலம் அரசியல் அனுபவம் மிக்க தலைவர். அவர் இந்த பொறுப்பை என்னை நம்பி ஒப்படைத்துள்ளார். அதை திறம்பட செயல்படுத்தி நஷ்டத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த அரசு கேபிள் கார்ப்பரேஷனை லாபம் மீட்டித் தரக்கூடிய ஒரு நிறுவனமாக வளர்ச்சி பாதையில் செயல்படுத்துகிற உரிய முயற்சியை மேற்கொள்வேன். கடந்த ஆட்சி காலத்தில் இந்த அரசு கேபிள் டிவி மிகவும் மோசமான நிலைக்கு சென்றுள்ளது. எனவே இப்பொழுது நமது தலைவர் எப்படி ஒரு நேர்மையான ஆட்சி, வெளிப்படையான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றாரோ, அதே போல் இந்த கேபிள் கார்ப்பரேஷனிலும் நேர்மையான வெளிப்படையான தன்மை கொண்டு மக்களுக்கு நல்லதொரு செய்திகளை மிகவும் தெளிவாகவும் ஒரு நல்ல தெளிவாக படம் தெரியும் அளவிற்கும், அதே போல் பணம் குறைவாக கட்டணத்திலும் செலுத்த நாங்கள் அனைத்து முயற்சியும் மேற்கொள்வோம். மேலும் இந்த நஷ்டத்தை இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நிறுவனத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வோம். தமிழ்நாட்டில் குக்கிராமங்கள் முதற்கொண்டு இன்டர்நெட் கனெக்ஷனை கொண்டு செல்ல ஏற்பாடு செய்வோம். இந்த கொரோனா காலத்தில் மக்கள் அனைவரும் வந்து வீட்டிலிருந்தே கற்கக்கூடிய சூழ்நிலை உள்ளது. அதனால் இதற்கு இன்டர்நெட் அவசியமான சூழ்நிலை இருப்பதன் காரணமாக ஆன்லைன் கிளாஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நாம் அனைத்து சேனலும் ஒளிபரப்பக்கூடிய இந்த இன்டர்நெட்டும் இந்த வயரிலே நம்ம ஒளிபரப்பக்கூடிய ஏற்பாடுகளை செய்ய தயாராக இருக்கின்றோம். அதேபோல் அடுத்தபடியாக ஓடிடி பிளாட்ஃபார்மில் 4K டிஜிட்டல் பாக்ஸை வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுப்போம். இதற்கு மேலாக ஏற்கனவே நமது அரசு கேபிள் பாக்ஸை பெற்றுக்கொண்டு இதுவரை டீஆக்டிவேஷன் செய்து வைத்திருக்கின்ற ஆப்ரேட்டர்கள் அனைவரும் தாங்களாகவே முன்வந்து அந்த பாக்ஸை ஆக்டிவேட் செய்து மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையை மக்களை ஒளிபரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அவ்வாறு செய்யவில்லை என்றால் இந்த பாக்ஸை நீங்கள் டிஆக்டிவேட் செய்து வச்சிருக்கிறீர்கள் என்றால் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து அந்த பாக்ஸை மீட்கக்கூடிய ஒரு வேலை நடைபெறும். எனவே இந்த நிறுவனமானது மக்களுக்கு மிக சிறப்பான ஒரு ஒளிபரப்பை வழங்கி ஒரு நல்ல பயனுள்ள நிறுவனமாக வளர்ந்திட அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு ஆவண செய்வோம். தலைவர் காட்டிய வழிமுறைப்படி அவருடைய எண்ணங்களை மேம்படுத்தும் வகையில் இந்த நிறுவனம் செயல்படும். அனைத்து செயலும் நல்ல முறையில் நடைபெற்று மக்களுக்கு ஒரு நல்ல செய்திகளை கொண்டு செல்லக்கூடிய நிறுவனமாக செயல்படும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். இந்த பக்கம் இருந்து வேற பிரைவேட் சேனல் பக்கம் ஏதோ கொஞ்சம் மாறி இருக்கிறதா தகவல் வந்திருக்குது. அப்படி அவர்கள் சென்றிருந்தால் அந்த பாக்ஸை திருப்பி ஒப்படைக்க வேண்டும். இந்த அரசுக்கு பாக்ஸ் வந்து நம்ம வாடகை முறையில் தான் நாம் கொடுத்திருக்கின்றோம். யாருக்கும் சொந்தமாக விற்கவில்லை. பாக்ஸை ஒப்பந்தரப்பீடு தான் இருக்கின்றது. எனவே வந்து இந்த பாக்ஸை முறைகளாக பயன்படுத்துவது யாராக இருந்தாலும்
அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்து அந்த பாக்ஸ் அனைத்து செட்டாப் பாக்ஸிலும் மீட்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுப்போம். நாங்கள் வந்து மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் நிறைந்த சேவைகள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதை மக்களுக்கு கொண்டு போய் சொல்ல வேண்டும். அதை விடுத்து எங்களுடைய பாக்ஸை வச்சுக்கிட்டு எங்களுடைய பாக்ஸை தனியாருக்கு கொடுத்து அவங்களுடைய பாக்ஸை போடுறது வந்து குற்றம். அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கும். சரி, இப்போ ஒவ்வொரு